வணக்கம். வைகறி வணக்கம் செய்திகளை வழங்குவதற்காக நான் கார்த்திகா கண்ணன். விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்னதாக இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மக்களவைத் தேர்தலில் 4ஆம் கட்டமாக 96 தொகுதிகளுக்கு இன்று வாக்குப்பதிவு. ஆந்திரா, ஒடிஷாவில் சட்டப்பேரவைகளுக்கும் தேர்தல். மேற்கு வங்கத்தில் இந்துக்கள் 2ஆம் தர குடிமக்களாக நடத்தப்படுகின்றனர். திரிணாமுல் காங்கிரஸ் அரசு மீது பிரதமர் நரேந்திர மோடி குற்றச்சாட்டு. மேற்குவங்க மாநிலம் சந்தேஷ் காலையில் திரிணாமுல் காங்கிரஸ் மற்றும் பாஜகவினரிடையே மோதல். இளைஞர்களை கட்டையால் தாக்கிய பெண்கள். முத்தலாக், பொது சிவில் சட்டம் போன்றவற்றில் காங்கிரஸ் கட்சியின் நிலைப்பாடு என்ன? ராகுல் காந்திக்கு உள்துறை அமைச்சர் அமித் ஷா கேள்வி. ஆட்சிக்கு வந்தால் அனைத்து தரப்பு மக்களுக்கும் அரசின் பலன்கள் சமமாக பகிர்ந்து தரப்படும். காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி வாக்குறுதி. கர்நாடக எம்பி பிரஜ்வல் மீதான பாலியல் வன்கொடுமை புகார். ஆபாச படங்களை பரப்பியது தொடர்பாக இருவர் கைது. ரஷ்யாவின் பாதுகாப்பு அமைச்சராக ஆண்ட்ரி பெல்லச்சோவ் நியமனம். பாதுகாப்பு அமைச்சராக இருந்த செர்ஜி ஷோய்கு பாதுகாப்பு கவுன்சிலுக்கு மாற்றம். ஐபிஎல் தொடரில் ராஜஸ்தான் அணியை 5 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்திய சென்னை. பிளே ஆஃப் வாய்ப்பை பிரகாசப்படுத்திய சூப்பர் கிங்ஸ். ஆயிரத்து 500 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் புதிய தேசிய சாதனை படைத்தார் தீக்ஷா. அமெரிக்காவில் நடைபெற்ற போட்டியில் 3ஆம் இடம் பெற்றார். மக்களவைத் தேர்தலில் 4ஆம் கட்டமாக இன்று 96 தொகுதிகளில் தேர்தல் நடைபெறுகிறது. மக்களவைத் தேர்தலின் 4ஆம் கட்டமாக ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசம் மற்றும் 9 மாநிலங்களில் உள்ள 96 தொகுதிகளில் இன்று வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் 13, மகாராஷ்டிராவில் 11, மத்திய பிரதேசம் மேற்கு வங்கத்தில் தலா 8 தொகுதிகள், பீகாரில் 5, ஜார்க்கண்ட் மற்றும் ஒடிஷாவில் தலா 4 தொகுதிகளுக்கும், ஜம்மு காஷ்மீரில் 1 தொகுதிக்கும் தேர்தல் நடைபெறுகிறது. அத்துடன் ஆந்திர பிரதேசத்தில் உள்ள 175 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கும் ஒடிஷாவில் 28 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கும் வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. 4ஆம் கட்ட தேர்தலில் 1717 வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர். இந்த தேர்தலில் 17.7 கோடி வாக்காளர்கள் வாக்களிக்க ஏதுவாக 1.92 லட்சம் வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் இதற்கான அனைத்து முன்னேற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாகவும் தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது. தெலங்கானாவின் 17 மக்களவைத் தொகுதிக்குட்பட்ட சில வாக்குச்சாவடிகளில் வாக்குப்பதிவை அதிகரிக்க வாக்குப்பதிவு நேரம் நீட்டிக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. மேலும் வாக்குச்சாவடிகளில் குடிநீர் வசதி, மின் விசிறி உள்ளிட்ட வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது. இதுவரை 3 கட்ட தேர்தலில் 20 மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்களில் உள்ள 283 மக்களவைத் தொகுதிகளுக்கு வாக்குப்பதிவு நிறைவடைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. மக்களவைத் தேர்தல் 7 கட்டங்களாக ஜூன் 1ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள நிலையில் ஜூன் 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறவுள்ளது. மேற்கு வங்கத்தில் இந்துக்கள் 2ஆம் தர குடிமக்களாக நடத்தப்படுவதாக பிரதமர் மோடி விமர்சித்துள்ளார். மேற்கு வங்கத்தின் பரக்பூரில் பிரதமர் நரேந்திர மோடி பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், மாநில மக்கள் விரும்பிய நம்பிக்கைகளை கடைபிடிப்பது கடினமாகியுள்ளதாகவும் இந்துக்கள் 2ஆம் தர குடிமக்களாக நடத்தப்படுவதாகவும் குற்றம் சாட்டினார். ஜெய் ஸ்ரீராம் என்று கூறினாலே மிரட்டல்கள் வருவதாகவும், ராமநவமி போன்ற பண்டிகைகளை கொண்டாட அனுமதிப்பதில்லை என்றும் மம்தா பானர்ஜியின் அரசை பிரதமர் மோடி விமர்சித்தார். குடிசை தொழில் போல வெடிகுண்டுகள் தயாரிக்கப்படுவதாக குற்றம் சாட்டிய அவர், மேற்கு வங்கத்தில் இந்த முறை அதிக தொகுதிகளை பாரதிய ஜனதா வெல்லும் எனவும் நம்பிக்கை தெரிவித்தார். தென்னிந்தியாவில் வாக்கு சதவிகிதத்தை அதிகரிக்க பாரதிய ஜனதா முக்கியத்துவம் அளித்து வருவதாக ஆந்திர மாநில பாஜக தலைவரும் முன்னாள் முதலமைச்சர்
என் டி ராமராவின் மகளுமான புரந்தேஸ்வரி தெரிவித்திருக்கிறார். புதிய தலைமுறை செய்தியாளர் ரமேஷுக்கு அவர் அளித்த பிரத்யேக பேட்டியின் ஒரு பகுதியை தற்போது பார்க்கலாம். மேடம், இப்ப அடுத்ததா பாத்தீங்கன்னா, அடுத்ததா தேசிய அளவுல பிஜேபி மீண்டும் எந்த அளவுக்கு ஆட்சிக்கு வரும், எந்த அளவுக்கு நம்பர்ஸ்? நிச்சயமா ஆட்சிக்கு வரப்போறது. அண்ட் வி ஹவ் செட் அ டார்கெட். நாங்க வந்து இஸ் பார் 400 எங்களோட கோலா வச்சுட்டு இருக்கோம். சோ ஐ எம் ஷூர் வி வில் ரீச் 400. இந்தியாவில் வந்து நம்பர்ஸ் லாஸ்ட் டைம் 2019 கர்நாடகாவை தவிர பெரிய நம்பர்ஸ் பிஜேபிக்கு இல்லை. தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா போனோம். இந்த முறை எவ்வளவு நம்பர்ஸ் மேடம் வரும்? சீட்ஸை பத்தி நீங்க பேசிட்டு இருக்கீங்க, ஓட் ஷேரை பத்தி நாங்க பேசுவோம். ஓட் ஷேர் பாத்தீங்கன்னா கேரளாவில் இட் ஹஸ் இன்க்ரீஸ்ட், தமிழ்நாடுல இட்ஸ் கோயிங் டு இன்க்ரீஸ் வண்டர்ஃபுல்லி. இந்த இந்த தடவை ஈவன் தமிழ்நாடுல சீட் வரும் நாங்க நம்பின்னு இருக்கோம். கர்நாடகா இஸ் என் ஹவ் வி ஆர் ஸ்ட்ராங். தெலங்கானால வி ஆர் கோயிங் டு கெட் வெரி குட் சீட்ஸ். ஆந்திரா ஆல்சோ வி ஆர் கோயிங் டு வின் அபவுட் 5 seats. காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் சோனியா காந்தி நாடாளுமன்ற உறுப்பினர் தொகுதி வளர்ச்சி நிதியில் 70 விழுக்காட்டிற்கு மேல் சிறுபான்மையினருக்காக செலவு செய்ததாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா விமர்சித்திருக்கிறார். உத்தரப்பிரதேச மாநிலம் ராய்பரேலி உள்ளிட்ட இடங்களில் பரப்புரை மேற்கொண்ட அமித் ஷா, காங்கிரஸ் கட்சி மத்தியில் ஆட்சிக்கு வந்தால் முத்தலாக் முறையை மீண்டும் கொண்டு வருவது குறித்து பேசி வருவதாக தெரிவித்தார். பொது சிவில் சட்டம் மற்றும் முத்தலாக் குறித்து தனது நிலைப்பாட்டை காங்கிரஸ் கட்சியும் ராகுல் காந்தியும் தெரிவிக்க வேண்டும் எனவும் அமித் ஷா குறிப்பிட்டார். ராய்பரேலியில் பேசும்போது அந்த தொகுதியின் வளர்ச்சிக்கு சோனியா காந்தியின் குடும்பம் ஒரு தடைக்கல் என்று விமர்சித்தார். அயோத்தியில் ராமர் கோயில் கட்டப்பட்டதை சுட்டிக்காட்டி பேசிய அமித் ஷா, காங்கிரஸ் சமாஜ்வாதி போன்ற கட்சியின் இந்த பிரச்சினையை 70 ஆண்டுகளாக கண்டுகொள்ளாமல் இருந்ததாகவும் அமித் ஷா குறிப்பிட்டார். உத்தரப்பிரதேசத்தில் யோகி ஆதித்யநாத்தின் அரசின் கீழ் சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருப்பதாகவும் அமித் ஷா பாராட்டினார். முன்னர் சட்டவிரோத நாட்டு துப்பாக்கிகள் தயாரிக்கும் தொழிற்சாலைகள் செயல்பட்டதாகவும், ஆனால் தற்போது பாதுகாப்பு தொழிற்சாலையில் குண்டுகள் தயாரிக்கப்படுவதாகவும் அவர் பாராட்டினார். நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அனைத்து தரப்பினருக்கும் அரசின் பலன்கள் சமமாக கிடைப்பதை உறுதி செய்வோம் என்று காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல்காந்தி கூறியுள்ளார். ராகுல்காந்தி எக்ஸ் சமூக தளத்தில் பதிவு ஒன்றை இட்டிருக்கிறார். அதில் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தவுடன் நாடு முழுவதும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்றும் அதில் நாட்டின் ஒட்டுமொத்த சமூக நிலவரமும் தெளிவாக தெரியவரும் என்று ராகுல் கூறியுள்ளார். இந்த தகவல்களை கொண்டு அனைத்து தரப்பு மக்களுக்கும் அரசின் பலன்கள் சமமாக சென்று சேர்வதை உறுதி செய்ய முடியும் என்றும் அவர் கூறியுள்ளார். சாதிவாரி கணக்கெடுப்பு குறித்து பாஜக அரசின் கருத்து என்ன என்பதை பிரதமர் மோடி தெரிவிப்பாரா எனவும் ராகுல்காந்தி வினவியுள்ளார். சாதிவாரி கணக்கெடுப்பு குறித்து தாங்கள் பேசிக் கொண்டிருக்கும் நிலையில் தங்கள் பெரும் கோடீஸ்வர நண்பர்கள் தந்த பணத்தை பாஜகவினர் எண்ணிக்கொண்டிருப்பதாகவும் ராகுல்காந்தி தெரிவித்துள்ளார். அம்பானி, அதானியிடமிருந்து டெம்போ வாகனங்களில் கொண்டு சென்று காங்கிரசுக்கு பணம் தரப்பட்டுள்ளதாக பிரதமர் மோடி தெரிவித்திருந்தார். தற்போது அதற்கு பதிலளிக்கும் வகையில் ராகுல்காந்தியின் பதிவு அமைந்திருக்கிறது. மத்தியில் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் சீனாவின் ஆக்கிரமிப்பில் உள்ள இந்தியாவின் பகுதிகள் மீட்கப்படும் என்று டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் தெரிவித்திருக்கிறார். மதுபான முறைகேடு வழக்கில் கைதாகி சிறையில் அடைக்கப்பட்டுள்ள டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் பிணையில் வெளியே வந்திருக்கிறார். டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், மக்களவைத் தேர்தலில் வெற்றி பெற்று இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வரும் என்றும் அதில் ஆம் ஆத்மி கூட்டணி ஒரு அங்கமாக இருக்கும் என்றும் தெரிவித்தார். தாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் 10 பணிகள் போர்க்கால வேகத்தில் செயல்படுத்தப்படும் என்றும் அவர் கூறினார். அதில் சீனா ஆக்கிரமித்துள்ள இந்தியாவின் பகுதிகளை மீட்பதும் ஒன்று என்று கெஜ்ரிவால் தெரிவித்தார். தடையற்ற மின்சாரம், தரமான கல்வி, மருத்துவ சேவைகள், விவசாயிகளின் விளைபொருட்களுக்கு உரிய விலை, ஆண்டுதோறும் 2 கோடி இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உள்ளிட்டவற்றையும் தனது வாக்குறுதிகளாக கெஜ்ரிவால் தெரிவித்தார். இந்த 10 வாக்குறுதிகளும் கெஜ்ரிவாலின் கேரண்டிகள் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த 10 வாக்குறுதிகள் குறித்தும் இந்தியா கூட்டணி கட்சிகள் மத்தியில் இன்னும் விவாதிக்கவில்லை என்றும், ஆனால் அந்த வாக்குறுதிகளை அவர்களையும் ஏற்க வைக்க முடியும் என்றும் தெரிவித்தார். பட்டியலின சிறுவனுக்கு சிகை அலங்காரம் செய்ய மறுத்த கடை உரிமையாளரையும் அவரது தந்தையையும் காவல்துறையினர் கைது செய்தனர். தருமபுரி மாவட்டம் அரூர் அடுத்த கீரைப்பட்டி கிராமத்தில் யோகேஸ்வரன் என்பவர் முடி திருத்தும் தொழிலில் ஈடுபட்டு வருகிறார். அவரது கடைக்கு சிகை அலங்காரம் செய்வதற்காக 17 வயது சிறுவன் சென்றுள்ளார். அப்போது ஊர் பெயரை கேட்ட யோகேஸ்வரனும் அவரது தந்தையான சென்னையனும் சிறுவனுக்கு சிகை அலங்காரம் செய்ய மறுத்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து சிறுவனின் ஊரைச் சேர்ந்த இளைஞர்கள் உள்ளிட்டோர் ஒன்று கூடி கேட்டபோது, பட்டியலின மக்களுக்கு காலங்காலமாக முடி திருத்தம் செய்வதில்லை என்று தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இதனையடுத்து சிறுவனின் தரப்பினர் காவல்துறையில் இதுபற்றி புகார் அளிக்க, வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் யோகேஸ்வரன், அவரது தந்தை சென்னையின் இருவரையும் காவல்துறையினர் கைது செய்தனர்.
நெல்லை காங்கிரஸ் பிரமுகர் ஜெயக்குமார் தனசிங் பிணமாக கிடந்த குழியில் சிக்கிய டார்ச் லைட் குறித்த தகவல் வெளியாகியிருக்கிறது. நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார் திசையின் விளை கரைசுத்து புதூர் கிராமத்தில் பிணமாக கிடந்த குழியில் தடயவியல் புலனாய்வுத்துறை நிபுணர்கள் தனிப்படை போலீசார் மீண்டும் தீவிர சோதனை செய்தனர். அங்கு டார்ச் லைட் கண்டெடுக்கப்பட்டதாகவும் அதை போலீசார் கைப்பற்றியதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. கடந்த 2ஆம் தேதி திசையின் விளையில் உள்ள ஒரு கடையில் ஜெயக்குமார் டார்ச் லைட் வாங்கி சென்ற கண்காணிப்பு கேமரா காட்சிகள் பதிவாகி இருந்தது. அந்த டார்ச் லைட்டு தான் தற்போது அவர் பிணமாக கிடந்த குழியில் இருந்து கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாக தெரிகிறது. டார்ச் லைட் முற்றிலும் எரிந்து போய் உள்ளதாகவும் அதன் பேட்டரிகள் கிடைத்துள்ளதாகவும் அதனை வைத்து சிசிடிவி கேமராவில் பதிவான கடையில் இருந்து ஜெயக்குமார் வாங்கிய டார்ச் லைட்டு தானா என்பது பற்றி அறிய தடய அறிவியல் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஏற்கனவே அங்குள்ள கிணற்றிலிருந்து பழைய கத்தியும் கண்டெடுக்கப்பட்டு ஆய்வுக்காக அனுப்பி வைக்கப்பட்டது. ஜெயக்குமார் உடல் மீட்கப்பட்ட இடத்தில் வேறு எதுவும் தடயங்கள் இருக்கிறதா என்பது தொடர்பாக போலீசார் தொடர்ந்து ஆய்வு நடத்தி வருகின்றனர். நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார் கொலை விவகாரத்தில் ஏறக்குறைய துப்பு துவங்கிவிட்டது என்று காவல்துறை தெரிவித்திருப்பதாக தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வப்பெருந்தகை கூறியுள்ளார். சென்னை சத்தியமூர்த்தி பவனில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்தார். 7 படை இப்போது 10 படைக்கு மேல அமைச்சிருக்கிறாங்க. ஏறக்குறைய துப்பு துளங்கி இருக்குதுன்னு சொல்றாங்க. அந்த செய்தி முழுமையா வரட்டும். நாங்களும் அதுல ஏன் அவசரம் காட்டலாம். ஒரு வாரம் தான் ஆயிருக்கு. நாம போய் புலன் விசாரணை போய் தலையிட வேண்டாம். அவர்கள் வந்து நியாயமாக என்ன நடந்ததோ அதை நாட்டு மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும், எங்களுக்கும் தெரிவிக்க வேண்டும். யார் எப்படிப்பட்டவர் குற்றவாளியாக இருந்தால் சட்டத்தில் முன் நிறுத்த வேண்டும் என்று நாங்கள் தொடர்ந்து சொல்லி வருகிறோம். ஆகையால் ஓரிரு தினங்களில் கண்டுபிடித்து விடுவோம் என்று எங்களுக்கு தகவல் சொல்லியிருக்கிறார். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே நாரணாபுரம் புதூரில் வெடி விபத்து நிகழ்ந்த பட்டாசு ஆலையின் உரிமம் தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டு உரிமையாளர் உட்பட 3 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சிவகாசியைச் சேர்ந்த ராஜாராம் என்பவர் பெசோ எனப்படும் மத்திய பெட்ரோலியம் மற்றும் வெடிபொருள் கட்டுப்பாட்டுத்துறை உரிமம் பெற்று நாரணாபுரம் புதூரில் பட்டாசு ஆலை நடத்தி வருகிறார். இந்த ஆலையில் வேதிப்பொருட்கள் சேமிப்பு அறையில் ஏற்பட்ட வெடி விபத்தில் 3 அறைகள் இடிந்து தரைமட்டமானது. விசாரணையில் விதிகளை மீறி வெடிமருந்து இருப்பு வைத்ததால் வெடி விபத்து ஏற்பட்டது தெரியவந்தது. இதனையடுத்து ஆலையின் உரிமத்தை தற்காலிகமாக ரத்து செய்த பெசோ அதிகாரிகள் விபத்து குறித்து விசாரித்து வருகின்றனர். மேலும் ஆலை உரிமையாளர் ராஜாராம், போர்மன்கள் கருப்பசாமி, ஜெயராஜ் ஆகியோர் மீது வெடிபொருள் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். நம் நாட்டின் மக்களவை தேர்தலில் எதிரொலிக்கும் வகையில் பாகிஸ்தான் அரசுக்கு எதிராக ஆக்கிரமிப்பு காஷ்மீர் மக்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். பாகிஸ்தானின் ஆக்கிரமிப்பில் உள்ளது. இங்கு கோதுமை விலை உயர்வுக்கு எதிராகவும் மின்கட்டண உயர்வுக்கு எதிராகவும் பொதுமக்கள் கடந்த சில நாட்களாகவே போராட்டம் நடத்தி வருகின்றனர். தற்போது இந்த போராட்டம் மோதலாக மாறியிருக்கிறது. பாகிஸ்தான் அரசுக்கு எதிராக உள்ளவர்கள் ஜம்மு காஷ்மீர் அவாமி நடவடிக்கை குழு என்ற பெயரில் ஒருங்கிணைந்து போராட்டங்களை முன்னெடுத்துள்ளனர். போராட்டங்கள் தீவிரமடைவதை தடுக்க 700 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். எனினும் இருதரப்புக்கும் பல பகுதிகளில் மோதல் நடந்து வரும் நிலையில் போராட்டக்காரர்களில் ஒருவர் சுட்டதில் அட்டான் குரேஷி என்ற காவல்துறை ஆய்வாளர் மார்பில் குண்டு பாய்ந்து உயிரிழந்தார். ஆக்கிரமிப்பு காஷ்மீர் மக்களின் குறைகளை நிவர்த்தி செய்ய தங்கள் அரசு தயாராக உள்ளதாகவும் அவர்கள் பேச்சுவார்த்தைக்கு வர வேண்டும் என்றும் பாகிஸ்தான் நிதியமைச்சர் அப்துல் மஜீத் கான் தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் பிரதாப்கரில் பேசிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, இந்தியாவின் காஷ்மீரில் ஒரு பகுதியை பாகிஸ்தான் ஆக்கிரமித்திருப்பதாகவும் அதை மீட்டெடுப்போம் என்றும் தெரிவித்தார். ராகுல்காந்தி வேண்டுமானால் அணுகுண்டுக்கு பயப்படலாம் என்றும், ஆனால் பாஜக பயப்படாது என்றும் தெரிவித்தார். அதே நேரத்தில் மத்தியில் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் சீனாவின் ஆக்கிரமிப்பில் உள்ள இந்தியாவின் பகுதிகள் மீட்கப்படும் என டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் தெரிவித்துள்ளார். டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் 10 பணிகள் போர்க்கால வேகத்தில் செயல்படுத்தப்படும் என்றும் கூறினார். அதில் சீனா ஆக்கிரமித்துள்ள இந்தியாவின் பகுதிகளை மீட்பதும் ஒன்று என்றும் அரவிந்த் கெஜ்ரிவால் தெரிவித்தார்.
நாகை தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் எம் செல்வராஜ் உடல்நலக்குறைவால் சென்னையில் காலமாகியிருக்கிறார். அண்மைச் செய்திகளை பார்த்து வருகிறோம். நாகை தொகுதி எம்பி எம் செல்வராஜ் உடல்நலக்குறைவால் சென்னையில் காலமானார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் நிர்வாகக்குழு உறுப்பினராகவும் பதவி வகித்தவர் எம் செல்வராஜ். சென்னை தனியார் மருத்துவமனையில் எம் செல்வராஜ் உடல்நலக்குறைவால் காலமானார். அந்த அண்மைச் செய்திகளை பார்த்து வருகிறோம். நாகை தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் எம் செல்வராஜ் உடல்நலக்குறைவால் சென்னையில் காலமாகியிருக்கிறார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் நிர்வாகக்குழு உறுப்பினராகவும் பதவி வகித்த எம் செல்வராஜ் உடல்நலக்குறைவு காரணமாக சென்னை தனியார் மருத்துவமனையில் உயிரிழந்திருக்கிறார். அந்த அண்மைச் செய்திகளை பார்த்து வருகிறோம். நாகை தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் எம் செல்வராஜ் உடல்நலக்குறைவு காரணமாக சென்னையில் காலமானார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் நிர்வாகக்குழு உறுப்பினராகவும் பதவி வகித்தவர் எம் செல்வராஜ் இந்நிலையில் உடல்நலக்குறைவு காரணமாக சென்னை தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறார். அண்மைச் செய்திகளை பார்த்து வருகிறோம். சென்னை மாநகர காவல் ஆணையர் உத்தரவின் பேரில் பிரபல யூடியூபர் சவுக்கு சங்கர் குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். யூ டியூப் நேர்காணலின் போது காவல்துறை அதிகாரி மற்றும் பெண் காவலர்கள் குறித்து அவதூறாக பேசியதாக கோவை சைபர் கிரைம் தரப்பில் சவுக்கு சங்கர் மீது புகார் அளிக்கப்பட்டது. இதன் பேரில் தேனி மாவட்டத்தில் இருந்த சவுக்கு சங்கரை காவல்துறை கைது செய்தது. அப்போது சவுக்கு சங்கரிடம் கஞ்சா இருந்ததாக வழக்கு பதிவு செய்யப்பட்டது. சவுக்கு சங்கர் மீது சென்னை, கோவை உள்ளிட்ட ஊர்களில் இதுவரை 7 புகார்கள் அளிக்கப்பட்டுள்ளன. இதனிடையே சென்னை மாநகர காவல் ஆணையர் சந்தீப் ராய் ரத்தோர் உத்தரவின் பேரில் சவுக்கு சங்கர் குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். சென்னையில் கூகுள் மேப்பை பார்த்து காரை இயக்கியதால் நேர்ந்த விபத்தில் பெண் கைது செய்யப்பட்டுள்ளார். அசோக் நகர் பகுதி வழியாக சென்ற சொகுசு கார் 10வது தெருவில் வீட்டு வாசலில் உறங்கிக் கொண்டிருந்தவர்களின் கால்கள் மீது ஏறியது. இதில் படுகாயமடைந்த 4 பெண்கள் உட்பட 7 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த சம்பவம் குறித்த புகாரின் அடிப்படையில் வழக்குப்பதிவு செய்த காவல்துறையினர் காரை இயக்கிய மகாராஷ்டிராவைச் சேர்ந்த வைஷாலியை கைது செய்தனர். கூகுள் மேப் காட்டிய பாதையில் சென்றபோது விபத்து நிகழ்ந்ததாக அவர் கூறினார். விசாரணையில் அவர் மதுபோதையில் வாகனம் ஓட்டியது தெரியவந்தது. இந்நிலையில் வைஷாலியை கைது செய்த காவல்துறையினர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். தொடர்ந்து ஒரு நிமிட செய்திகளை பார்க்கலாம். தமிழக அரசு முத்திரையில் உள்ள வாய்மையே வெல்லும் என்ற சொல்லின் அடிப்படையில் அரசு அதிகாரிகள் பணிபுரிய வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை கருத்து தெரிவித்துள்ளது. விளம்பர பலகை வைத்ததாக தொடரப்பட்ட வழக்கை ரத்து செய்ய கோரி தொடரப்பட்ட வழக்கு ஒன்றை விசாரித்த நீதிபதி புகழேந்தி இந்த வழக்கின் உண்மை அடுத்த கட்ட விசாரணையில்தான் தெரியவரும் என தெரிவித்தார். விசாரணை அதிகாரிகள் நியாயமான முறையில் இரு தரப்பினரையும் விசாரிக்க வேண்டும் என குறிப்பிட்டார். தமிழக அரசு முத்திரையில் வாய்மையே வெல்லும் என்ற சொல் உள்ளது. அந்த சொல்லின் அடிப்படையில் அனைத்து அரசு அலுவலர்களும் பணிபுரிய வேண்டும் என நீதிபதி கூறினார். இந்த வழக்கில் விசாரணை அதிகாரி முறையாக விசாரித்து உண்மைத்தன்மை இருப்பின் 4 மாத காலத்திற்குள் நீதிமன்றத்தில் இறுதி அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என கூறினார். செஞ்சிலுவை சங்கம் மூலம் சிறப்பு குழந்தைகளுக்கு சேவை வழங்குவதற்கான முயற்சியை தான் மேற்கொள்ள உள்ளதாக தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி தெரிவித்துள்ளார். அன்னையர் தினத்தையொட்டி சென்னை ஆளுநர் மாளிகையில் ஆட்டிசம் பாதித்த சிறப்பு குழந்தைகளின் பெற்றோரை கௌரவிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. ஆளுநர் ஆர் என் ரவி தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் டிவி தொகுப்பாளர் ஈரோடு மகேஷ் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். விழாவில் பேசிய ஆளுநர் ஆர் என் ரவி ஆட்டிசம் பாதித்த குழந்தைகளை வெளியே அழைத்து வர தயங்கும் சூழல் உள்ளதாகவும் இந்த பார்வை தவறானது என்றும் குறிப்பிட்டார். செஞ்சிலுவை சங்கத்தின் மூலம் சிறப்பு குழந்தைகளுக்கு சேவை வழங்க தேவையான முயற்சிகளை மேற்கொள்வோம் என்று ஆளுநர் உறுதியளித்தார். நிகழ்ச்சியின் இறுதியாக சிறப்பு குழந்தைகள் மற்றும் அவர்களது பெற்றோருடன் ஆளுநர் ஆர் என் ரவி குழு புகைப்படம் எடுத்துக் கொண்டார்.
சென்னை கண்ணகி நகரில் நகை திருடிய வழக்கில் காவல்துறையிடம் நண்பன் மாட்டிக்கொண்ட நிலையில் குற்றவாளி ஒருவர் பிளேடு விழுங்கிய சம்பவம் அரங்கேறியுள்ளது. மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நபருக்கு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டு காவல்துறை கண்காணிப்பில் உள்ளார். கண்ணகி நகர் மூன்றடுக்கு குடியிருப்பில் வசித்து வரும் கோகுல் என்பவரின் வீட்டில் கடந்த மாதம் 27ஆம் தேதி 5 சவரன் தங்கச்சங்கிலி திருடி போனது. இதுகுறித்து கோகுல் புகார் அளித்த நிலையில் காவல்துறை விசாரணை மேற்கொண்டது. விசாரணையின் முடிவில் அதே பகுதியைச் சேர்ந்த தீனா என்பவர் திருட்டில் ஈடுபட்டது தெரியவந்தது. அத்தோடு ஏற்கனவே அவர் மீது பல திருட்டு வழக்குகள் உள்ளதாகவும் மற்றொரு தீனாவுடன் இணைந்து தங்கச்சங்கிலியை திருடியதை ஒப்புக்கொண்டார். இதனையடுத்து கைதான தீனாவிடமிருந்து 1/2 சவரன் தங்க டாலரை பறிமுதல் செய்த காவல்துறையினர் மற்றொரு தீனாவை தேடி வருகின்றனர். அப்போது காவல்துறைக்கு பயந்து தீனா பிளேடு துண்டை விழுங்கியிருக்கிறார். சென்னை திருநின்றவூரில் 100 கிலோ குட்கா பொருட்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். ஆவடி காவல் ஆணையர் சங்கர் உத்தரவின் பேரில் ஆபரேஷன் கிளீனப் எனும் கஞ்சா குட்கா உள்ளிட்ட போதைப் பொருட்களுக்கு எதிரான அதிரடி நடவடிக்கைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். அப்போது திருநின்றவூர் பகுதியில் ராஜேஷ்குமார் என்பவர் நடத்தி வரும் மளிகை கடையில் குட்கா விற்பனை செய்யப்படுவதாக ரகசிய தகவல் கிடைத்தது. இதையடுத்து சம்பவ இடத்திற்கு சென்ற காவல்துறை கடையில் பதுக்கி வைத்திருந்த 150,000 ரூபாய் மதிப்புள்ள 100 கிலோ குட்கா பொருட்களை பறிமுதல் செய்தது. இதையடுத்து ராஜேஷ்குமாரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். குட்கா விற்பனையில் ஈடுபடுவோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என காவல் ஆணையர் சங்கர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் விடுதி காப்பாளரை கண்டித்து அரசு கலைக்கல்லூரி விடுதி மாணவர்கள் இரவு நேரத்தில் தர்ணாவில் ஈடுபட்டனர். விருத்தாச்சலம் கொளஞ்சியப்பர் கலைக்கல்லூரியைச் சேர்ந்த 40க்கும் மேற்பட்ட மாணவர்கள் அரசின் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை கல்லூரி விடுதியில் தங்கி பயின்று வருகின்றனர். விடுதியில் 3ஆம் ஆண்டு மாணவர்களுக்கு நடந்த பிரிவு உபசார விழாவின் போது 2ஆம் ஆண்டு மாணவர் தாக்கியதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து விடுதி காப்பாளரிடம் புகார் தெரிவித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று தெரிகிறது. இதனையடுத்து மாணவர்கள் காவல் நிலையம் செலவிருந்ததை அறிந்த விடுதி காப்பாளர் செல்போனில் அவர்களை கடுமையாக திட்டியதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த 3ஆம் ஆண்டு மாணவர்கள் கல்லூரி வாசலில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். மாணவர்களிடம் விருத்தாச்சலம் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது விடுதி காப்பாளர் முறையாக பணிக்கு வருவதில்லை எனவும் தாக்குதல் நடத்திய மாணவர் மீதும் தரக்குறைவாக பேசிய விடுதி காப்பாளர் மீதும் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தினர். விடுதி காப்பாளர் மீது நடவடிக்கை எடுக்க பரிந்துரைப்பதாக காவல் அதிகாரிகள் அளித்த உறுதியை ஏற்று மாணவர்கள் தர்ணா போராட்டத்தை கைவிட்டனர். குமிளி மலைச்சாலையில் பிரேக் பிடிக்காத அரசு பேருந்தை ஓட்டுநர் சாமர்த்தியமாக சாலையோர தடுப்பில் மோதி நிறுத்தியதால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. தமிழக கேரள எல்லையான குமிளியில் இருந்து அரசு பேருந்து திண்டுக்கல் நோக்கி சென்று கொண்டிருந்தது. அப்போது இறைச்சல் பாலம் அருகே எஸ் வளைவு என்ற பகுதியில் சென்றபோது எதிர்பாராத விதமாக பேருந்தின் பிரேக் செயலிழந்ததாக கூறப்படுகிறது. மலைப்பாதையின் இடப்பக்கம் 50 அடி பள்ளம் இருப்பதை உணர்ந்த பேருந்து ஓட்டுநர் சென்றாயின் சாலை ஓரத்திலிருந்து தடுப்புச் சுவர் மீது மோதி பேருந்தை சாமர்த்தியமாக நிறுத்தினார். இதனால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. இருப்பினும் பயணி ஒருவருக்கும் நடத்துனர் கிருஷ்ணமூர்த்திக்கும் லேசான காயம் ஏற்பட்டது. இதனையடுத்து உடனடியாக பேருந்தில் இருந்த பயணிகள் மாற்று பேருந்தில் அனுப்பி வைக்கப்பட்டனர். அவதூறு வழக்கு ஒன்றில் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு வழங்கப்பட்ட சம்மன் சரியானதே என டெல்லி உயர்நீதிமன்றம் அளித்த உத்தரவை எதிர்த்து அவர் உச்சநீதிமன்றத்தில் தொடர்ந்த மேல்முறையீட்டு வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறது. கடந்த 2018ஆம் ஆண்டு யூடியூபர் துருவ் ரத்தி வெளியிட்ட வீடியோ ஒன்றை அரவிந்த் கெஜ்ரிவால் தமது எக்ஸ் வலைதளத்தில் பகிர்ந்திருந்தார். அந்த வீடியோ பாஜக ஐடி பிரிவு குறித்து அவதூறு பரப்புவதாக தொடரப்பட்ட வழக்கில் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு சம்மன் அளிக்கப்பட்டிருந்தது. இதை எதிர்த்து அரவிந்த் கெஜ்ரிவால் தொடர்ந்த வழக்கை விசாரித்த டெல்லி உயர்நீதிமன்றம் சம்மனை ரத்து செய்ய மறுத்துவிட்டது. இதைத் தொடர்ந்து அவர் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தார். வீடியோவை மறுபதிவு செய்தது ஒரு தவறு என உச்சநீதிமன்றத்தில் அரவிந்த் கெஜ்ரிவால் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து எக்ஸ் வலைதளம் இன்ஸ்டாகிராம் உள்ளிட்டவற்றில் அரவிந்த் கெஜ்ரிவால் மன்னிப்பு கோர வேண்டும் என புகார் அளித்த பாரதிய ஜனதாவின் விகாஷ் சாங்கிருத்யாயின் உச்சநீதிமன்றத்தில் தெரிவித்தார். அதன்படி மன்னிப்பு கோர தயாரா என உச்சநீதிமன்றம் கெஜ்ரிவாலிடம் கேட்டிருந்தது. நடிகர் சூரி நடித்துள்ள கருடன் திரைப்படம் குறித்த புதிய அப்டேட் வெளியாகியுள்ளது. நகைச்சுவை நடிகராக தமிழ் சினிமாவில் வலம் வந்த சூரி விடுதலை திரைப்படத்திற்கு பிறகு பல படங்களில் நாயகனாக நடித்து வருகிறார். அந்த வகையில் சூரி நடிப்பில் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கும் படம்தான் கருடன். இந்த படத்தில் மலையாள நடிகர் உன்னி முகுந்தன் வில்லனாகவும் சசிகுமார் சமுத்திரக்கனி ஆகியோர் முக்கிய கதாபாத்திரங்களிலும் நடிக்கின்றனர். படத்துக்கான கதையை இயக்குநர் வெற்றிமாறன் எழுத துரை செந்தில்குமார் இயக்கியுள்ளார். ஆக்ஷன் வாணியில் உருவாகியுள்ள இப்படம் இம்மாதம் வெளியாகும் என தயாரிப்பு நிறுவனம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. இந்நிலையில்
இந்த படத்தின் வெளியீட்டு தேதியை இன்று மாலை 6 மணிக்கு படக்குழு அறிவிக்க உள்ளது. தமிழ்நாட்டின் பல்வேறு கோயில் திருவிழாக்கள் கோலாகலமாக நடைபெற்றன. காரைக்கால் அடுத்த திருநள்ளாறில் உள்ள உலக பிரசித்தி பெற்ற சனீஸ்வர பகவான் ஆலயத்தில் வைகாசி பிரமோற்சவ விழாவை முன்னிட்டு அடியார் நால்வர் புஷ்ப பல்லக்கு வீதி உலா நடைபெற்றது. நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவின் முக்கிய நிகழ்ச்சிகளான மே 19 திருத்தேரோட்டமும் மே 20 சனி பகவான் தங்க காக்கை வாகனத்தில் வீதி உலாவும் நடைபெறவுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் அருகே திருவாவடுதுறையில் உள்ள வெள்ளை வேம்பு மாரியம்மன் ஆலயத்தில் சித்திரை திருவிழாவினை முன்னிட்டு பால்குடம் மற்றும் காவடி உற்சவம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதற்காக கொட்டும் மழையையும் பொருட்படுத்தாமல் பக்தர்கள் பால்குடம் எடுத்தும் அலகு குத்தியும் ஊர்வலமாக கோயிலை வந்தடைந்தனர். கரூரில் பிரசித்தி பெற்ற மாரியம்மன் கோயிலில் வைகாசி பெருவிழா தொடங்கியது. பாலமாள்புரத்திலிருந்து கம்பம் கொண்டுவரப்பட்டு கோயிலில் ஒப்படைக்கப்பட்டது. பின்னர் மாலை அமராவதி ஆற்றில் கம்பம் எடுத்துச் செல்லப்பட்டு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு ஊர்வலமாக கோயிலுக்கு எடுத்து வரப்பட்டது. கோயிலில் கம்பம் நடப்பட்டு திருவிழா தொடங்கியது. புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே உள்ள கொத்தமங்கலம் முத்துமாரியம்மன் கோயிலில் பூச்சுரிதல் விழா நடைபெற்றது. ஆயிரக்கணக்கான பெண்கள் தலையில் பூத்தட்டுகளை சுமந்தவாறு பல கிலோமீட்டர் ஊர்வலமாக சென்று அம்மனுக்கு பூக்களை கொட்டி வழிபாடு செய்தனர். இவ்விழாவை ஒட்டி கண்கவர் வாண வேடிக்கை மற்றும் கலை நிகழ்ச்சிகளுக்கு கோயில் நிர்வாகத்தினர் ஏற்பாடு செய்திருந்தனர். தேனி வீரபாண்டி கௌமாரியம்மன் கோயில் சித்திரை பெருந்திருவிழாவில் 3ஆம் நாள் தேரோட்டம் நடைபெற்றது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தேரை வடம்பிடித்து இழுத்தனர். ஞாயிறு விடுமுறை நாள் என்பதால் மக்கள் கூட்டம் அலைமோதியது. தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகேயுள்ள ராமர் திருப்பதி கோயிலில் சீதாராமர் திருக்கல்யாணம் நடைபெற்றது. இந்நிகழ்வின் போது ஆலயத்திலிருந்து அனைத்து சிலைகளும் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு அலங்கரிக்கப்பட்டிருந்தது. இதில் சுற்றுவட்டார பகுதியிலிருந்து 2000 மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி உழவர்கரை புனித ஜெயராக்கினி அன்னை ஆலயத்தின் 309th பெருவிழாவில் அன்னைக்கு சிறப்பு பிரார்த்தனை செய்யப்பட்டு ஆடம்பர தேர்பவனி நடைபெற்றது. இதில் கிறிஸ்தவ பாடல்கள் பாடி ஏராளமானோர் கலந்து கொண்டு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். ஜார்க்கண்டில் ஒரு வீட்டில் 32 கோடி ரூபாய் பணம் கட்டுக்கட்டாக பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரத்தில் அம்மாநில அமைச்சர் ஆலம்கீர் ஆலமுக்கு அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியுள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. ராஞ்சியில் உள்ள ஒரு வீட்டிலிருந்து கடந்த வாரம் கட்டுக்கட்டாக 35 கோடி ரொக்கப்பணத்தை அமலாக்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். இது தொடர்பாக அமைச்சர் ஆலம்கீர் ஆலமின் தனிச் செயலாளர் சஞ்சீவ் குமார் லால் உள்ளிட்ட இருவரை கைது செய்தனர். இந்த விவகாரத்தில் மேற்கொண்டு விசாரிப்பதற்காக அமைச்சர் ஆலம்கீர் ஆலமுக்கு அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியுள்ளது. அம்மாநில அரசின் கிராமப்புற வளர்ச்சித்துறையில் பெரிய அளவில் ஊழல்கள் நடந்ததாகவும் அது தொடர்பான பணம்தான் கைப்பற்றப்பட்டுள்ளதாகவும் அமலாக்கத்துறை தெரிவித்திருக்கிறது. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் 4ஆம் கட்ட மக்களவைத் தேர்தல் திங்களன்று தொடங்க இருக்கிறது. நீட் தேர்வு வினாத்தாள் மோசடியில் கைது செய்யப்பட்டிருக்கும் நபர்கள் குறித்து காவல்துறை வெளியிட்டுள்ள தகவல்கள் அதிர வைக்கும் அளவிற்கு இருக்கிறது. நீட் மருத்துவ படிப்பு நுழைவுத் தேர்வில் முறைகேடுகள் செய்ததாக பீகார் மாநிலத்தில் 13 மற்றும் குஜராத் மாநிலத்தில் 3 கைது செய்யப்பட்டுள்ளனர். வழக்கில் கைது செய்யப்பட்டவர்களில் தேர்வு எழுதிய மாணவர்களும் அடங்குவர். வினாத்தாளை முன்கூட்டியே கசியவிட மாணவர்களிடம் 30 லட்சம் ரூபாய் முதல் 50 லட்சம் ரூபாய் வரை கையூட்டு பெற்றதாக பீகார் காவல்துறை குற்றம் சாட்டியுள்ளது. காவல்துறையின் தகவலின்படி கல்வித்துறை ஆலோசகர்களாக செயல்படும் சிலர் நீட் நுழைவுத் தேர்வு மோசடியில் ஈடுபட்டுள்ளது தெரிய வந்துள்ளது. கையூட்டு அளித்த மாணவர்களுக்கு வினாக்களை முன்கூட்டியே தெரிவித்து அவர்களை ரகசிய இடத்தில் வைத்து அந்த வினாக்களுக்கான விடைகளை கற்பித்ததாக காவல்துறை தெரிவித்துள்ளது.
குஜராத் மாநிலத்தில் பஞ்ச்மஹால் என்ற இடத்தில் நீட் தேர்வில் பல மாணவர்கள் காப்பி அடிக்க சதித்திட்டம் திருட்டிய பரசுராம் ராய் என்பவரிடம் காவல்துறையினர் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். அவருக்கு 10 லட்சம் ரூபாய் கையூட்டு அளிக்கப்பட்டதாக காவல்துறையினர் குற்றம் சாட்டியுள்ளனர். செயலி மூலம் பல மாணவர்களின் குடும்பத்தினரை தொடர்பு கொண்டு முறைகேட்டில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்ட நபர்களிடம் காவல்துறை விசாரணை நடத்தி வருகிறது. இதற்கென சில வீடுகளை வாடகைக்கு எடுத்து அங்கே முறைகேடு தொடர்பான நடவடிக்கைகளில் ஒரு கும்பல் ரகசியமாக ஈடுபட்டது என்பது காவல்துறையினரின் குற்றச்சாட்டாக உள்ளது. இதற்கு உடந்தையாக இருந்தவர்கள் மற்றும் லஞ்சம் கொடுத்தவர்கள் என்று பலரிடமும் தற்போது விசாரணை தொடர்ந்து வருகிறது. ஏற்கனவே ராஜஸ்தான் மாநிலத்தில் நீட் நுழைவுத் தேர்வு வினாக்கள் கசிந்ததாக குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் அதை தேசிய நுழைவுத் தேர்வு நடத்தும் அமைப்பு மறுத்துள்ளது. எனினும் பல இடங்களில் தவறான வினாத்தாள் அளிக்கப்பட்டதாக மாணவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். டெல்லி உள்ளிட்ட பல மாநிலங்களில் நுழைவுத் தேர்வில் பங்கேற்கும் மாணவர்களுக்கு பதிலாக வேறு சிலர் மோசடியாக தேர்வில் பங்கேற்றதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இது தொடர்பாக சில போலி மாணவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதை தொடர்ந்து காவல்துறையினர் இந்த முறைகேடுகளின் பின்னணி குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதிய தலைமுறைக்காக டெல்லி செய்தியாளர் கணபதி சுப்பிரமணியம். பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலுவின் மகன் சென்ற கார் விபத்தில் சிக்கியதால் அவர் லேசான காயத்துடன் உயிர் தப்பினார். அமைச்சர் ஏவா வேலுவின் மகன் கம்பன் தனது மருத்துவக் கல்லூரி அலுவலகத்திலிருந்து வீட்டிற்கு செல்வதற்காக திருவண்ணாமலை நெடுஞ்சாலையில் காரில் சென்று கொண்டிருந்தார். அப்போது விழுப்புரத்திலிருந்து வந்த மற்றொரு கார் கம்பன் சென்ற காரின் பக்கவாட்டில் வேகமாக மோதியது. இதில் அவர் காயத்துடன் உயிர் தப்பினார். உடன் சென்ற உதவியாளர் பரசுராமன் மற்றும் ஓட்டுநருக்கு காயம் ஏற்பட்டது. அவர்கள் இருவரும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். கோடை வெயிலின் தாக்கத்தால் தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் உள்ள அனைத்து அருவிகளும் தண்ணீரின்றி வறண்டு காணப்படுகிறது. குற்றாலம் மெயின் அருவி, ஐந்தருவி, சிற்றருவி, பழைய குற்றால அருவி உள்ளிட்டவற்றில் ஆண்டுதோறும் ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் மாதங்களில் மழைக்கால சீசனும் நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களில் ஐயப்ப பக்தர்கள் வருகையும் களை கட்டுவது வழக்கம். தற்போது குற்றால அருவிகள் நீரின்றி வறண்டு காணப்படுவதால் அருவிக்கு வரும் சுற்றுலாப் பயணிகள் ஏமாற்றத்துடன் திரும்பி செல்கின்றனர். கோடை விடுமுறையை முன்னிட்டு புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் கடற்கரையில் ஏராளமான சுற்றுலாப் பயணிகள் குவிந்தனர். காரைக்கால் மட்டுமின்றி அருகில் உள்ள நாகை, திருவாரூர், மயிலாடுதுறை மாவட்டங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் மற்றும் சுற்றுலாப் பயணிகள் தங்கள் குடும்பத்துடன் கடற்கரைக்கு வந்து இயற்கை அழகை ரசித்தனர். பொதுமக்கள் அதிக அளவில் வந்திருந்ததால் கடற்கரை முழுவதும் காவல்துறையினர் தீவிர பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். விழுப்புரத்தில் கமலக்கண்ணி அம்மன் கோயில் திருவிழா தொடங்கவுள்ள நிலையில் செஞ்சிக்கோட்டைக்கு வரும் சுற்றுலாப் பயணிகளுக்கு 10 நாட்கள் அனுமதி இலவசம் என்று தொல்லியல் துறை சார்பில் கூறப்பட்டுள்ளது. செஞ்சிக்கோட்டையில் உள்ள கமலக்கண்ணி அம்மன் ஆலயத்தில் சித்திரை திருவிழா 10 நாட்கள் நடைபெறுவது வழக்கம். இந்நிலையில் வரும் 22ஆம் தேதி வரை சுற்றுலாப் பயணிகளுக்கு அனுமதி இலவசம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரோடு கோபிச்செட்டிப்பாளையம் பிரதான சாலையில் உள்ள சிக்னலில் வாகன ஓட்டிகளின் வசதிக்காக காவல்துறை சார்பில் அமைக்கப்பட்டுள்ள நிழழிதரும் பசுமை பந்தலை காவல்துறை கண்காணிப்பாளர் தங்கவேல் நேரில் ஆய்வு செய்தார். மேலும் சிக்னலில் காத்திருந்த வாகன ஓட்டிகளுக்கு தாகம் தணிக்கும் வகையில் மோர் பாக்கெட்டுகளையும் வழங்கினார். வெயிலில் அவதிப்படாதவாறு சிக்னலில் பசுமை பந்தல் அமைக்கப்பட்டுள்ளது வாகன ஓட்டிகளிடையே வரவேற்பை பெற்றிருக்கிறது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் மரப்பொருட்கள், தோல் பொருட்கள் தயாரிக்கும் தொழிற்சாலை குடவுனில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தால் 500,000 மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதமடைந்தன. கோணமேடு பகுதியைச் சேர்ந்த இஜாஸ், இர்பான் ஆகியோருக்கு சொந்தமான தொழிற்சாலைக்கு அடையாளம் தெரியாத நபர்கள் சிலர் தீ வைத்து சென்றுள்ளனர். தீயணைப்புத் துறையினருடன் அந்த பகுதி மக்களும் போராடி தீயை அணைத்தனர். தூத்துக்குடியில் அதிக சப்தம் எழுப்பும் பாட்டில் சைலன்சர் பொருத்திய இருசக்கர வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. மேலும் ஹெல்மெட் அணியாமல் வந்த வாகன ஓட்டிகளிடம் அபராதம் விதிப்பதை தவிர்த்து
புதிய ஹெல்மெட் வாங்கி வரச் செய்து பின்னரே இருசக்கர வாகனங்களை ஒப்படைத்தனர். மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உத்தரவின்படி குரூஸ் பர்னாந்து சிலை அருகே போக்குவரத்து காவல்துறையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். விருதுநகர் மாவட்டம் அம்சாபுரம் பகுதியில் வீடு இடிக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த போது சுவர் இடிந்து மேலே விழுந்ததில் கட்டட தொழிலாளி உயிரிழந்தார். தென்காசியைச் சேர்ந்த நாகராஜ் வீடு இடிக்கும் பணிக்காக விருதுநகர் சென்றுள்ளார். அப்போது எதிர்பாராத விதமாக சுவர் இடிந்து விழுந்ததில் நாகராஜின் இரண்டு கால்களும் உரிந்த நிலையில் ரத்தம் வெளியேறியது. இதனையடுத்து மருத்துவமனைக்கு அழைத்து சென்று பார்த்தபோது அவர் ஏற்கனவே உயிரிழந்தது தெரியவந்தது. செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகர் அருகே பசுமாட்டை திருடிய மூன்று பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். நின்னக்காட்டூர் பகுதியைச் சேர்ந்த கலா என்பவரின் பசுமாடு காணாமல் போனது. இது தொடர்பான புகாரின் பேரில் மறைமலை நகர் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டதில் காட்டூர் பகுதியைச் சேர்ந்த பிரபாகரன், சங்கர், காட்டாங்குளத்தூர் பகுதியைச் சேர்ந்த யுவராஜ் உள்ளிட்டோர் இறைச்சிக்காக கலாவின் பசுமாட்டை திருடியது தெரியவந்தது. இதனையடுத்து மூன்று பேரையும் கைது செய்த காவல்துறையினர் யுவராஜ் வீட்டிலிருந்த பசுமாட்டை உயிருடன் மீட்டனர். திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் வேப்பிலை மாரியம்மன் கோயில் சித்திரை திருவிழாவையொட்டி பால்குட திருவிழா நடைபெற்றது. வரதராஜ பெருமாள் கோயிலில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்ற பின் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பால்குடம் சுமந்து வந்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். மணப்பாறை நகரின் மையப்பகுதியில் கோயில் அமைந்துள்ள நிலையில் ஏப்ரல் 21ஆம் தேதி பூச்சொரிதல் விழாவுடன் திருவிழா துவங்கியது. சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனரி ஸ்ரீ சேவகப்பெருமாள் ஐயனார் ஆலய பிரம்மோற்சவ விழாவையொட்டி விநாயகர் ஊர்வலம் நடைபெற்றது. வைகாசி விசாக பிரம்மோற்சவ விழாவை முன்னிட்டு கொடியேற்றம் நடைபெறவுள்ளதால் சந்திவீரன் கூடத்திலிருந்து சேவகப்பெருமாள் ஐயனார் ஆலயத்திற்கு விநாயகர் ஊர்வலம் புறப்பட்டது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே கோட்டையார் தோட்டத்தில் உள்ள பூஞ்சோலை மாரியம்மன் கோயில் வைகாசி திருவிழாவை முன்னிட்டு பால்குடம் மற்றும் தீர்த்தக்குட ஊர்வலம் நடைபெற்றது. இதனையடுத்து பெட்டவாய்த்தலை காவிரி ஆற்றில் இருந்து பால்குடம் மற்றும் தீர்த்தக்குடங்களை பக்தர்கள் ஊர்வலமாக கோயிலுக்கு எடுத்து வந்தனர். பின்னர் கோயிலில் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்றனர். நீலகிரி மாவட்டம் முதுகையில் நடைபெற்ற 135வது நாய்கள் கண்காட்சியில் ஜெர்மன் ஷெப்பர்ட் வகை நாய் முதல் பரிசை பெற்றது. முதுகையில் ஆண்டுதோறும் நடைபெறும் கோடை விழாவின் ஒரு பகுதியாக நாய்கள் கண்காட்சி தென்னிந்திய கெனல் கிளப் சார்பில் நடைபெற்றது. இதில் ராஜபாளையம் ஜெர்மன் ஷெப்பர்ட், டாபர்மேன், சைபீரியன் ஹஸ்கி, ஃபீகல், பெல்ஜியம் ஷெப்பர்ட் என்று 56 வகைகளில் 400க்கும் மேற்பட்ட நாய்கள் பங்கேற்றன. நாய்கள் அணிவகுப்பு, சுய கட்டுப்பாடு, மோப்பத்திறன் போன்ற போட்டிகள் நடத்தப்பட்டன. இதில் சித்தார்த் சர்மா என்பவரின் ஜெர்மன் ஷெப்பர்ட் நாய் முதல் பரிசையும், காமல் ராய் என்பவரின் டாபர்மேன் நாய் இரண்டாம் பரிசையும், ஜெய் பட்டேல் என்பவரின் ஹஸ்கி நாய் மூன்றாம் பரிசையும் வென்றன. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே தெரவலூர் கிராமத்தில் உள்ள ஏரியில் மீன்பிடி திருவிழா நடைபெற்றது. தொரவலூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்கள் ஏரியில் இறங்கி விரால், கெண்டை, ஜிலேபி, கெளுத்தி உள்ளிட்ட பல்வேறு வகையான மீன்களை பிடித்து மகிழ்ந்தனர். அதிக வெப்பம் காரணமாக போதிய அளவு மீன் கிடைக்கவில்லை என்று கிராம மக்கள் தெரிவித்தனர். கோடை விடுமுறையை கொண்டாட ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணை பூங்காவில் பொதுமக்கள் குவிந்தனர். பவானிசாகர் அணை பகுதியில் 15 ஏக்கர் பரப்பளவில் நீர்வளத்துறைக்கு சொந்தமான அணை பூங்கா அமைந்திருக்கிறது. இங்கு படகு இல்லம், சிறுவர்களுக்கான சறுக்கு விளையாட்டு, ஊஞ்சல், சிறுவர் ரயில் போன்றவை இடம்பெற்றுள்ளன. இந்நிலையில் ஈரோடு, கோவை, திருப்பூர் உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து ஏராளமானோர் பவானிசாகர் அணை பூங்காவிற்கு குடும்பத்துடன் வந்து மகிழ்ச்சியுடன் பொழுதை போக்கினர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் புறவழிச்சாலையில் மதுபோதையில் இருந்த நபர் காரை தாறுமாறாக ஓட்டியதில் சாலையோர கடைக்குள் கார் புகுந்தது. சான்றோர்குப்பம் பகுதியைச் சேர்ந்த அருண் என்பவர் ஆம்பூர் புறவழிச்சாலையில் மதுபோதையில் காரை ஓட்டி வந்திருக்கிறார். காரை அருண் தாறுமாறாக இயக்கியதில் கட்டுப்பாட்டை இழந்து புறவழிச்சாலையோரமிருந்த இருசக்கர வாகனங்கள் விற்கும் கடையில் புகுந்தது. இதில் கடை உரிமையாளர் நல்வாய்ப்பாக உயிர் தப்பிய நிலையில் கடையின் வெளியே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனங்கள் வெளுத்து சேதமடைந்தன. தகவல் அறிந்து வந்த ஆம்பூர் நகர காவல்துறையினர் மதுபோதையில் காரை ஓட்டிய அருணை கைது செய்தனர். திருவண்ணாமலையில்
இயற்கை உணவு திருவிழா நடைபெற்றது. இதில் இயற்கை விவசாயிகளால் விளைவிக்கப்பட்ட பாரம்பரியமிக்க அரிசி வகைகள் மற்றும் சிறுதானிய வகைகள் விற்பனை செய்யப்பட்டன. கிடைத்தற்கரிய பல வகை கிழங்குகள், மூலிகை செடிகள், மூலிகை பொடிகள் போன்றவற்றை காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன. இவற்றை நகர பொதுமக்கள் ஆர்வமுடன் பார்வையிட்டு தேவையான பொருட்களை வாங்கி சென்றனர். கண்காட்சியை பார்வையிட வருவோரை ஊக்கப்படுத்தும் விதமாக இயற்கையாக விளைந்த பொருட்களை கொண்டு தயாரித்த உணவு இலவசமாக வழங்கப்பட்டது. சென்னையை அடுத்த தண்டலத்தில் தனியார் மருத்துவக் கல்லூரி மாணவர்களுக்கான உச்சிமாநாடு நடைபெற்றது. பாரம்பரிய மூலிகைகளை அலோபதி மருத்துவத்தில் எவ்வாறு பக்க விளைவுகள் இல்லாமல் பயன்படுத்துவது என்பதை நோக்கமாக கொண்டு மாணவர்கள் காட்சிப்படுத்திய 4146 புதிய கண்டுபிடிப்புகள் உலக சாதனையாக பதிவானது. 1500 மேற்பட்ட மருத்துவ மாணவர்கள் உருவாக்கிய கண்டுபிடிப்புகளை 20850 மதிப்பீட்டாளர்கள் மதிப்பீடு செய்தனர். 5 நாட்கள் நடைபெற்ற இந்த மாநாட்டை சவிதா கல்விக் குழும தலைவர் வீரையன் துவக்கி வைத்தார். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடியில் சுமார் 1 மணி நேரம் சூறாவளி காற்றுடன் கொட்டி தீர்த்த மழையால் சாலையோரம் வைக்கப்பட்டிருந்த விளம்பர பதாகங்கள் சாலையின் நடுவே வைக்கப்பட்டிருந்த தடுப்புகள் மீது சாய்ந்தன. அதோடு அரசு மருத்துவமனை அருகே மரம் முறிந்து விழுந்ததில் மின்கம்பிகள் அறுந்து விழுந்தன. இந்நிலையில் சாலையில் விழுந்த மரக்கிளைகளை அப்புறப்படுத்தும் பணியில் பொதுமக்களும் மின்கம்பிகளை சரி செய்யும் பணியில் மின்வாரிய ஊழியர்களும் ஈடுபட்டு சரி செய்தனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் அக்னி நட்சத்திரம் தொடங்கியதிலிருந்து மாறி மாறி கோடை மழை பொழிந்து வருகிறது. வார இறுதி நாட்களை முன்னிட்டு சுற்றுலா வந்த பயணிகள் மழைக்கால குளுமையை ரசித்து கொண்டாடினர். கடந்த வாரத்தை விட சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்து உள்ளதால் உள்ளூர் சுற்றுலாசார் வணிகர்கள் மகிழ்ச்சி அடைந்திருக்கின்றனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி மற்றும் பெரியகுளம் பகுதிகளில் சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக இடி மின்னலுடன் கூடிய கனமழை பொழிந்தது. தொடர்ந்து பொழிந்த மழையால் சாலைகளில் நீர் பெருக்கெடுத்து ஓடியதோடு கோடை வெப்பத்தின் தாக்கம் முற்றிலுமாக தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் கடந்த 3 நாட்களாக வெப்பம் வாட்டி வதைத்து வந்த நிலையில் இரவு சுமார் 30 மணி நேரத்திற்கு மேல் பரவலாக மழை பொழிந்ததால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. மேலும் பழைய பேருந்து நிலையம் புதுப்பிக்கும் பணிகளும் நடந்து வருவதால் வெளியூர் செல்வதற்காக சாலையோரம் காத்திருந்த பயணிகள் மழைக்கு கூட ஒதுங்க இடமின்றி சிரமத்திற்கு ஆளாகினர். கவுண்டம்பாளையம் திரைப்பட விழாவில் பங்கேற்று பேசிய திரைப்பட இயக்குநர் பிரவீன் காந்தி, இயக்குநர்கள் பாரஞ்சித், வெற்றிமாறன் ஆகியோர் சாதி படங்கள் எடுப்பதாக விமர்சித்திருந்தார். இதற்கு பதிலளித்த இயக்குநர் வெற்றிமாறன் எதிர்வினையாற்றியிருக்கிறார். இருவர் பேசியதையும் பார்க்கலாம். நான் முதல்ல இந்த ஜாதி படம் எடுக்கிற டைரக்டர்களுக்கு எதிரான எப்பவுமே ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டே இருப்பேன். ஜாதியை சொல்லவே கூடாது, ஜாதியை பேசக்கூடாது. இங்கே யார் யார் என்னன்னு, எந்த சீட்ல யார் உக்காந்துருக்கோன்னு யாருக்குமே தெரியாது. பாரஞ்சித்னு ஒரு டைரக்டர், வெற்றிமாறன் ஒரு டைரக்டர், சில டைரக்டர் இன்னும் சில டைரக்டருங்க வளர்ச்சி கண்டதுக்கு அப்புறம் தான் சினிமா தளர்ச்சி ஆயிப்போச்சு. சினிமா தளர்ச்சி ஆயிடுச்சு போச்சு. என் பக்கத்தில் யாருக்கான எப்படிங்க எனக்கு தெரியும். எல்லாம் சேர்ந்து விசில் அடிக்கிறோம். ஜாதியை சொல்லவே கூடாது சினிமாவில். இந்தியாவில் சாதிய ரீதியான ஒடுக்குமுறை இன்னைக்கு இல்லை அப்படின்னு ஒருத்தர் சொல்றாங்க, அல்லது சமூக ஏற்றத்தாழ்வு இல்லை அப்படின்னு இன்னைக்கு ஒருத்தர் சொல்றாங்கன்னா அவங்களுடைய அவங்க எந்த எங்க வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. அப்ப இருக்கா தமிழகத்துல? இந்தியா முழுக்க இருக்கு. தமிழகத்துல இருக்குதாங்க, நிறைய சம்பவங்கள் இருக்கு. இல்ல இன்னும் அது சாதிய கொடுமைகள் இருந்துட்டு தானே இருக்கு. ஏற்றத்தாழ்வுகள் இருந்துட்டு இல்லாம இல்ல. ஐபிஎல் தொடரில் ராஜஸ்தான் அணியை 5 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்திய சென்னை அணி பிளே ஆஃப் வாய்ப்பை பிரகாசப்படுத்திக் கொண்டுள்ளது. ஐபிஎல் லீக் போட்டியில் சென்னை மற்றும் ராஜஸ்தான் அணிகள் சேப்பாக்கம் மைதானத்தில் மோதின. போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்த ராஜஸ்தான் தொடக்க முதலே ரன் சேர்க்க தடுமாறியது. 20 ஓவர்களின் முடிவில் அந்த அணி 5 விக்கெட் இழப்பிற்கு 141 ரன்கள் மட்டுமே எடுத்தது. இந்த அணியில் அதிகபட்சமாக ரியான் பராக் 47 ரன்கள் எடுத்தார். தொடர்ந்து களமிறங்கிய சென்னை அணியில் அதிரடி தொடக்கம் தந்த ரச்சின் ரவீந்திரா 18 பந்துகளில் 27 ரன்கள் எடுத்தார். அதனைத் தொடர்ந்து சீரான இடைவெளியில் விக்கெட்டுகள் விழுந்தாலும் அணியின் கேப்டன் ருத்ராஜ் கெய்க்வாட் நிலைத்து நின்று ஆடி சென்னை அணியின் வெற்றியை உறுதி செய்தார்.
சென்னை அணி 18.2 ஓவர்களில் 5 விக்கெட் இழப்பிற்கு 145 ரன்கள் எடுத்து வெற்றி பெற்றது. கேப்டன் ருத்ராஜ் 42 ரன்கள் எடுத்து ஆட்டம் இழக்காமல் இருந்தார். இந்த வெற்றி மூலம் சென்னை அணியின் பிளே ஆஃப் வாய்ப்பு பிரகாசமாகியிருக்கிறது. சார், நல்லபடியா இருந்துச்சு, சிஎஸ்கே சூப்பரா விளையாண்டுச்சு, இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. நாங்க திண்டுக்கல் மாவட்டம் பழனில இருந்து வந்தோம், எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. சிஎஸ்கே ரொம்ப வின் பண்ணிச்சு, நல்ல பேட்டிங் பவுலிங் எல்லாமே நல்லா பண்ணாங்க, ரொம்ப ஹாப்பி. உண்மையா இருந்துச்சு, சிஎஸ்கி நல்ல வெற்றி, 100 கன்ஃபார்மா போயிடுவாங்க, சிஎஸ்கே தான். இந்தோனேஷியாவின் சுமத்ரா தீவு பகுதியில் பெரும் நிலச்சரிவு ஏற்பட்டதால் மக்கள் அவதிக்கு ஆளாகியுள்ளனர். குடியிருப்பு பகுதிகளில் உள்ள வீடுகள் சேதமாகியுள்ளது. பல்வேறு கட்டுமானங்கள் மற்றும் வாகனங்கள் முற்றிலும் நாசமாகியுள்ளன. அந்த பகுதியைச் சேர்ந்த மக்கள் குடியிருப்புகளை விட்டு வெளியேறி முகாம்களில் தங்கியுள்ளனர். பாதிக்கப்பட்ட மக்களை மீட்கும் பணியில் அரசு ஈடுபட்டுள்ளது. எதிர்பாராத பேரிடர் அறிவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிலச்சரிவின் தாக்கத்தால் மற்ற இடங்களில் உள்ள மக்களுக்கும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது.